हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट एकेडमी चैनल ना उंगल प्रकाश इन हाफ इयरली एग्जाम के करेक्टा 10 डेज 10th நாள் நீங்க பரீட்சை எழுத போறீங்க இது கூடல நிறைய ஸ்கூல்ஸ்ல ப்ரீ ஹாஃப் இயர்லி ப்ரீ ஹாஃப் இயர்லி இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் எங்க ஸ்கூல்ல நாங்கலாம் கூட ப்ராக்டிகல் ஹாஃப் இயர்லி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் தவிர நிறைய டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஸ்டில் நவ் வி ஆர் ஹேவிங் நவ் கரெக்டாக இப்போ வி ஆர் ஒன்லி ஹேவிங் 10 டேஸ் இந்த 10 நாளில் எப்படி படிக்கலாம் நான் எல்லார மாதிரியும் நான் திரும்பவும் பார்த்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட ஃபுல் புக் நீங்கள் படித்தா தான் பாஸ் ஆக முடியும் தயவு செய்து படிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது அப்படின்னா யாரும் படிக்காதீங்க நல்லா இருக்குல்ல நல்லா வாத்தியா அரியாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ என்ன அப்படின்னா 10 நாள் இருக்குது நீங்கள் ஏற்கனவே எல்லாமே படிச்சிருந்தா இப்போ படிக்கலாம் ஆல்ரெடி நம்மள நிறைய பேர் 90% மாணவர்கள் ஏதோ நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருப்போம் கொஞ்சமாக யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அந்த உலகத்தில் கரெக்டாக தானே ஸோ அப்போ நீங்கள் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது சரி கிடையாதுல்ல ஸோ அதே தான் ஸோ இந்த 10 நாளில் என்ன மாதிரியான ஸ்ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி படித்தா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லுவாங்க நான் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீ ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மேக்ஸிமம் தூங்கினா போதும் இது நேரம் கூட படிச்சுட்டே இருடா அம்மாவனே அப்படின்னு சொல்லுவேன் நான் அதான் அவனுக்கு தான் தெரியும் அந்த டயர்டெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு ஸோ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் படிக்கக்கூடிய டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த டைமில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தேன் என்ன படித்தா நீங்கள் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ட்ரிக்ஸை நான் சொல்லித்தரேன் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குறப்ப அப்படியே சார் சார் சூப்பராக சொல்லிட்டார் பயங்கரமாக இருக்கேன் மாஸ்டாக இருக்கேன் ஆ ஃபாலோ பண்ணுறேன்டா இன்னைக்கு இன்னைக்கிட்டான் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் புக்கை திறக்கிறப்ப எங்கேருந்து தான் இந்த தூக்கம் வருமோ தெரியாது தூக்கம் வரும் அழகாக தலாட்டு படிக்கிட்டு படுத்து தூங்கிடும் தயவு செய்து கொஞ்சம் அதில் இருந்து வெளியே வந்து இன்றைக்கி படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் 10 நாள் மட்டும் கஷ்டப்படுங்க அடுத்த ஒரு 10 நாள் நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் எல்லோரும் படிக்க தான் போகிறீங்க அந்த 10 நாளை விட்டுடலாம் ஸோ இந்த 10 டேஸ் எப்படி படிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம பாஸ் ஆகிறது முதல் படியை எடுத்தோடனே 100 மார்க் வாங்குறதுக்கு எப்படின்னு படிக்க தேவையில்லை பாஸ் மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அது நீங்கள் கிளாஸோட டாப்பராக இருந்தாலும் சரி இல்லை மெதுவாக படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது தமிழாக இருக்கட்டும் மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி மேக்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் பயாலஜி கம்ப்யூட்டர் அக்கௌண்டன்சி என்னவாக வேணா இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அனைத்து பாடத்து எல்லா லெசனுக்கும் எல்லா லெசனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் 1 வேர்ட் என்ன சார் புக் பேக் 1 வேர்ட் அதெல்லாம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இப்படி சொரிஞ்சானா ஏ இப்படி சொரிஞ்சா பி இதை சொரிஞ்சா சி இதை சொரிஞ்சா டி இல்லை 1 2 3 4 அழகாக கையில் காமிச்சிட்டு போயிடலாம் நீங்கள் போய் படிய சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் எப்படி அவன் சொல்லுவான்னு வரீங்களோ அதே மாதிரி தான் அவனை நீங்கள் சொல்லுவீங்கன்னு வருவான் ஆக மொத்தத்துக்கு ரெண்டும் கேட்ட மாதிரி ரெண்டு பேருமே படிக்காமல் போய் மாட்டிக்காதீங்க இந்த நான் சொல்கிற தயவுசெய்து இந்த ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த 1 மார்க்கில் மட்டும் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்குது இந்த 1 வேர்ட் இந்த 1 வேர்டுங்கிறதில் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் அவுட் மாதிரி பசங்களா இப்போயே தெரியும் இந்த 15 லெசனுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிறது நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் கொஷின் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு 15 கேள்வி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி 20 இருக்கா 10 லெசனாக 200 1 வேர்டு இருக்கா இந்த 200லேருந்து 15 கேட்க போகிறோம் கொஷின் அவுட் பண்ணிட்டாங்க அதையே நீங்கள் படிக்க மாட்டீங்க அதை விட்டுட்டு போய் கஷ்டப்பட்டு என்ன வரும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் உருப்பட்டதையும் படிக்கணும் இது ஈஸி ட்ரிக்கை வச்சுக்கோங்க கதை சொல்லி படிங்க நம்ம 1 வேர்ட் ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம் போட போகிறோம் கொஞ்சம் நம்மளை ஓவர் அப்பீல் ஆகிடக்கூடாது ஒரு சில லெசன்ஸுக்கு தான் போட்டிருக்கேன் ஒரு சில லெசன்ஸ்க்கு இன்னும் போடல அப்லோட் பண்ண போகிறோம் அப்போ 1 மார்க் படிங்க நீங்கள் வீடியோ போடுங்க அப்புறம் நான் படிக்கிறேன் எப்படின்னு வாங்க நம்ம பசங்க ஸோ மேபி என்னால் டைம் சுச்சுவேஷன் போட முடியலைன்னு என்ன பண்ணுறது நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வந்தால் வச்சுக்கோங்க வரலன்னா நீங்கள் ஸோ 1 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க அடுத்து உங்களால் முடிஞ்ச அளவு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொஷின்ஸு சின்ன சின்ன கொஷின்ஸை படிக்க போகிறீங்க தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கோரை அடிச்சு தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரங்க கேட்பாங்க என்ன தம்பி வச்சினியா அரைப்பரிச்சியில் எவ்வளோ மார்க் வாங்கினேன் ஹாஃப் இயர்லி எவ்வளோ மார்க்ப்பா வாங்கினேன் ஏன் பையன்லாம் படிக்கிறப்ப அப்படி படிப்பான் அப்படி படி அவனுக்கு தெரியும் நல்ல பையன் அப்படின்னு ஸோ அப்போ நீங்கள் காலேஜில் மாமா
தமிழ் எவ்வளோ தெரியுமா, இங்கிலீஷ் எவ்வளோ தெரியுமா அப்படி சொல்லணும் அப்படின்னா டோட்டல் மாமா டோட்டல் 480 510 வாங்கிருக்கே மாம்ஸ் அப்படி சொல்லணும். சிதாப்பா அப்படி சொல்லணும்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் சார், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஊறுபட்டது இருக்குது சார், என்ன சார் படிக்கிறது, அதுதான் அடுத்த பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லையும் 70% போர்ஷனில் இருக்க பெரிய கொஷின்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 லெசன் இருக்கு, 6 அட்லீஸ்ட் 4 யூனிட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ். ஏன்னா இப்போ பேராகிராஃப் தான் நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அந்த பேராகிராஃப் 4 யூனிட்லேருந்து, போயம் 4 யூனிட்லேருந்து, சப்ளிமெண்ட்ரி 4 யூனிட்லேருந்து முடிச்சு போச்சு. கண்டிப்பாக எழுதுறாரில் கேட்க தான் போகிறாங்க, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்டாங்க, அப்போ ஈஸியாக நம்ம எழுதிடலாம். லாஸ்ட்டு 2 எழுதுறாரில் கேட்க மாட்டாங்க, இட் இஸ் வெரி ரேர் கேஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ 4 இல்லை வேணா 5, 4 படித்த போதுமானது ரைட்டா. அடுத்து 2 மார்க் 3 மார்க் எல்லாமே இதுலேருந்து படிங்க மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் கேட்கணும், செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்கணும். இதே தான் தமிழுக்கும், 7 7 8 7 இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 7. 70% ஆஃப் த போர்ஷனாக ரொம்ப தரமாக படிங்க, மீதி இருக்கிறதுல 1 மார்க் சூப்பராக படிங்க. இந்த மார்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் 80-90 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டோட்டலுங்கிறது வேறு லெவல். அடுத்து இந்த பிசிஎம்பி பிசிஎம்சிஎஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பேரே பிச்சிக்கிச்சு அப்படி தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி என்னன்னே புரியாது, அது மேக்ஸு சுத்தம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க வேணால் கொஞ்சம் லக்கி சம்டைம், கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அது ஈஸின்னு சொல்லிவிடும். இவனுங்க என்னன்னே தெரியாது, இந்த பயாலஜி படிக்கிறவங்க ஐயோ அவங்க பாடம் ஏற்கனவே 3 புக்கு, இது பார்த்தாலும் இதில் 2 புக்கு, 5 புக்கு படிக்கணும், இதெல்லாத்துலேயும் 2 2, இது போக இதில் 2 8 புக்கு ரைட். இப்போ அதில் என்ன பண்ணுறது, அங்கே ஊருப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, ஊருப்பட்ட டெரிவேஷன் சார், அவருக்கு நடத்துகிறவருக்கும் புரியலை எங்களுக்கும் புரியலை, என்ன பண்ண சார், இதுதான் அடுத்த கேள்வி ரைட். அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்கிறேன், சேம் 1 மார்க் கண்டிப்பாக இதில் 1 மார்க் வந்தே ஆகணும், 1 மார்க் முடிக்கணும். அது போக ஒட்டு மொத்தமாக ஓவராலாக எத்தனை லெசன் இருக்குது, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 11 லெசன்ஸ் இருக்கேன். 11 அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 லெசன் அடிச்சு தூக்கிடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக முடிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 15 பாடம் இருக்குது, 15 ஃபஸ்ட்டு 10 அட்லீஸ்ட் 9 லெசன் ஏதாவது 9 லெசன்ல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது, இதை படித்து பாருங்கள், உங்களோட ஸ்கோர் நான் சொல்கிறேன். நீங்கள் பர்ஃபெக்டாக படித்தீங்க அப்படின்னா உண்மையிலே முழுசாக முடித்தவங்களோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு சொல்கிறேன், 50+ கன்ஃபார்மாக நீங்கள் வாங்குவீங்க, 50 மினிமம், 70 அடித்து 100 தள்ளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பூராத நீங்கள் வாங்கிடு. பயாலஜியும் அதே தான், கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதே தான். இந்த மேக்ஸு சேம் திங்க, ஃபஸ்ட்டு 6 சாப்டர் 10 இருக்கா, 6 சாப்டர் பாருங்க, தரவா டாப் டு பாட்டம் என்ன சம் கேட்டாலும் அழகாக அடித்து நொறுக்கிறதுக்கு பாருங்கள், கன்ஃபார்மாக நீங்கள் டெஃபினட்டாக மார்க் வாங்க முடியும் சரியா ரைட். இந்த கெமிஸ்ட்ரியும் இங்கிலீஷும் நம்ம சேனலோட ஸ்பெஷல் சில்ட்ரன், ஏன்னா நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் ஜாஸ்தியாக கொடுக்குறனால அவங்களுக்காக ஸ்பெஷலாக கொஞ்சம் கண்டென்ட் சொல்லலாம். ஃபஸ்ட் திங் மினி மெட்டீரியல், நீங்கள் இப்போ வரைக்கும் வாங்கலை அப்படின்னா உடனே இந்த மினி மெட்டீரியல் வாங்குங்க, அது வேறு லெவலில் இருக்குது. வாங்கினவங்களாம் ஏன்னா இப்போ தான் புக்ஸ் போய்கிட்டே இருக்குது, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமோ அல்லது இந்த வீடியோலேருந்து ஒரு 1 டே அல்லது 1.5 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா மினி மெட்டீரியலோட கண்டென்ட்டோட குவாலிட்டி உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். இந்த பார்க்குறவங்க யாரும் மினி மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்ற கமெண்ட்டை கீழே கொடுங்க. அடுத்து கொஷின் பேப்பர், எந்த வெப்சைட்லையும் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி பிரைட்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 50 செட் ஆஃப் கொஷின் பேப்பர், 150 பக்கத்துக்கு கொஷின் பேப்பரை மட்டும் உச்சு நச்சு நச்சுன்னு கொடுக்க முடியும்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம அட்மின் ஆள மட்டும்தான் முடியும். ஸோ கொஷின் பேப்பர் செட்டு, இந்த கொஷின் பேப்பர் செட்டில் இருக்க கொஷின் அப்பூரா எடுத்து அலசி ஆராய்ஞ்சு இந்த 10 நாளில் கழுவி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் உங்களுக்கு மார்க்கை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை டீச்சர், கன்ஃபார்மாக படிக்கணும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த 10 நாள் நீங்கள் முழுக்க முழுக்க இதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும் பசங்களா. இதில் என்னோடய சப்போர்ட் இருக்க போகுது, ஸ்பெஷலி ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுக்கும் என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போது நான் சொல்கிறேன். இந்த மினி மெட்டீரியல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப், அதுக்கப்புறம் இன்னொரு பிடிஎஃப்லாம் வச்சுருக்கோம் நம்ம, அது லான்ச் பண்ணியிருக்கோம், அது தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது நிறைய பிரச்சனைகள்லாம் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. ஸோ எல்லாத்தையுமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன், கன்ஃபார்மாக நம்ம வேறு லெவலில் படிக்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். இந்த மினி மெட்டீரியலோட ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன், உங்களால் முடியாட்டி யாரால முடியும், நம்மளால் கண்டிப்பாக முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த 10 நாள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மாஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.